நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ராபின்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயரை மையமாக வைத்து ஒரு சம்பவம். திரு ராபின்சன் அவர்கள் கிரேக்க வேதாந்த துறையில் தேர்ச்சி பெற்றவர். கிரீஸ் என்று சொல்லப்படுகிற கிரேக்க ரோமானிய வரலாற்றை ரொம்ப நன்கு அறிந்த ஒருவர். உலக வரலாறு என்பது ரொம்ப பெரியது. பல கண்டங்கள், பலவிதமான மதங்கள், மொழிகள், இனங்கள், பலவிதமான வழிபாட்டு முறைகள், கலாச்சாரங்கள், ஒரு தனி மனிதன் மொத்த உலக வரலாற்றையும் மொத்த உலக கலாச்சாரத்தையும் அனைத்தையும் தெரிந்து வைத்திருப்பது என்பது ரொம்ப 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 ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து வாழ்க்கையில் வாய்ப்பு ரொம்ப குறைவு. நான் ஒரு தமிழன், தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவன். ரொம்ப அதிகபட்சம் என்னால் இந்திய வரலாற்றை தெரிந்து கொள்ள முடியும், ஆழமாக புரிந்து கொள்ளவும் முடியும். மற்ற வரலாறுகளை எல்லாம் ஓரளவுக்கு மேம்போக்காக தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா வயசு அனுமதிக்கணும், வாழ்க்கை அனுமதிக்கணும், வாழ்க்கையில் வயிற்றின் பாட்டு நிமித்தம் நாம் பணியெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது, இப்படி நிறைய இடர்பாடு. ஆனால் ராபின்சன் அவர்கள் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வாழ்பவர். அப்படிப்பட்டவர் வாழ்க்கையில் அவருக்கு தான் பெரியவர் மூலமாக ஒரு அனுபவம். அவர் வந்து ஒரு குழு மூலமாக காஞ்சிபுரத்திற்கு வந்து காஞ்சிபுரத்தை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு மடத்தினுடைய வாசலுக்கு வந்து நிற்கிறார். அப்போது உள்ளிருந்து அழைப்பு. எப்படின்னா இவர் யார், என்ன, ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அவர் சும்மா இன்றைக்கு எத்தனையோ வெள்ளைக்காரர்கள் குழுக்களாக வந்து பல கோயில்களுக்கு வருகிறார்கள், அப்படியே ஊரை சுற்றி பார்க்கிறார்கள், நாம்ளும் அவர்களை எல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி வந்தவர் மடத்து வாசலில் நிற்கிறார். அப்பொழுது பெரியவர் அனுப்பி ஒருவர் வந்து இங்கே ராபின்சன் என்பவர் யார் என்று பெயரை சொல்லி கேட்டு அவரை அழைத்து கொண்டு போகிறார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், தன்னுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு பெரியவர் அவரோடு உரையாடுகிறார். அப்பொழுது தான் அவர் வந்து ஒரு கிரேக்க வேதாந்தத்தை எல்லாம் கரைத்து குடித்த ஒருவர், உலகம் முழுக்க சுற்றி வருகின்றவர், பல கலாச்சாரங்களை பார்த்தவர் என்றெல்லாம் அவருக்கு தெரிய வருகிறது. அவரோடு நல்ல ஒரு உரையாடல் பெரியவருக்கு நிகழ்கிறது. அந்த உரையாடலினுடைய அடிப்படையான கருத்து என்ன தெரியுமா? கலெக்டிவ் மைண்ட். கலெக்டிவ் மைண்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு பொது புத்தி, பொது புத்தி, பொது மனம், பொதுவான சிந்தனை, நிறைய அப்படி சொல்லலாம், பொதுவான ஒரு எண்ணம், பொது எண்ணம் அப்படிங்கிறது தான் சரி. கலெக்டிவ் மைண்ட் என்பது ஒரு தனி மனிதனுடைய புத்தி மட்டுமல்ல. இன்றைக்கு சென்னையை எடுத்துக்கொண்டால் சென்னையில் ஒரு 50 லட்சம் பேர். இந்த 50 லட்சம் பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், அதுதான் கலெக்டிவ் மைண்ட். அதுதான் சென்னையினுடைய பிரதான கலாச்சாரம். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கலெக்டிவ் மைண்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. தனித்தனியே அவர்களுக்கென்ற ஆசாபாசங்கள், விருப்பங்கள், போக்குகள் எல்லாம் இருக்கும். அதே சமயம் ஊர் சார்ந்த ஒரு கருத்து இருக்கும். சென்னைக்காரர்கள் அத்தனை பேரை கூப்பிட்டாலும் அவர்களுக்கு அந்த சென்னை மீது ஒரு பாசம். நான் சென்னைக்காரன், இந்த மண்ணின் தண்ணீர் குடித்து வளர்ந்தவன். அப்புறம் இந்த கலாச்சார தாக்கத்தின் காரணமாக சில பொதுவான எண்ணங்கள் இருக்கும், பொதுவான போக்குகள் இருக்கும். இதைத்தான் கலெக்டிவ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கலெக்டிவ் மைண்ட் இருக்கிறதே இதுதான் ஒரு ஊருக்கான நன்மைகளை தருகிறது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து என் ஊர் நன்றாக இருக்கணும், மழை பெய்யணும்னு நினைத்தார்கள் என்றால் மழை பெய்து விடும். எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அப்படி தோன்றணும், தோன்ற வேண்டும். பொதுவான சிந்தனை என்பது ரொம்ப முக்கியம், அதற்கு வலிமை அதிகம் என்பதனால்தான் தீபாவளி, பொங்கல் போன்ற எல்லாருக்கும் பொதுவான பண்டிகைகள், அந்த நாளில் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்தி கொள்வது, கொடுத்து வாங்கி கொள்வது என்பது போன்ற பழக்க வழக்கங்களை எல்லாம் நம் முன்னோர்கள் தீர்மானித்து வைத்திருந்தார்கள்.
அன்றைக்கு எல்லாரும் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் மறந்துவிட்டு அன்றைக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு முயற்சி செய்யணும். எல்லோரும், ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரு தீபாவளி நாளில் அவனுடைய வாழ்நாளில் அதிகபட்ச சந்தோஷத்தோடு இருப்பான். ஒரு கடன்காரன் கூட இன்றைக்கு போய் கடனை எதுக்கு நினைத்து கொண்டு, இன்றைக்கு நல்லா சந்தோஷமாக இருப்பான், இனிப்பு சாப்பிட்டு புத்தாடை அணிந்து எல்லாரையும் வாழ்த்தி எல்லாருடைய வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு நன்றாக தூங்கி இன்றைக்கு ஒரு நாளாவது நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுமைகளை எல்லாம் அகற்றி வைத்து விட்டு சந்தோஷமாக இருப்பான். எல்லோரும் அப்படி இருப்பார்கள். எல்லோரும் அப்படி இருக்க வைக்கின்ற ஒரு செயல்பாடு, ஒரு நடவடிக்கை, இதற்குள் தான் இருக்கிறது கலெக்டிவ் மைண்ட். இதை பற்றி தான் அன்றைக்கு ராபின்சன் அவர்களோடு ஒரு அழகான விவாதம். அதற்கு பிறகு ராபின்சன் வெளியில் வந்து பெரியோருடைய ஞானம் அளப்பரியது, அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை, எனக்கு புரிந்திராத எனக்கு குழப்பமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை கூட அவரோடு பேசிய பிறகு தெளிவாகிவிட்டது. ரியலி கிரேட் சோல் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். இப்படிப்பட்ட ராபின்சன் 1994 வருடம் திரும்பி வருகிறார் பெரியவரை சந்திப்பதற்காக. அவருக்கு பெரியவர் முக்தி அடைந்து விட்ட விஷயம் தெரியாது. அந்த பிறகுதான் சொல்லப்படுகிறது, பெரியவர் முக்தி அடைஞ்சிட்டாரே அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவர் கேட்கிறார், இஸ் இட் ஆன் January 8th or 9th அப்படின்னு கேட்கிறார். ரொம்ப ஆச்சரியமா, ஆமாம் 8th தான், உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அவர் சொல்கிறார், இல்லை, அன்றைக்கு என்னுடைய கனவிலே அவர் 3 வந்து குட்பை என்று சொன்னார், எனக்கு இப்பொழுது தான் அதற்கு அர்த்தம் புரிகிறது அப்படிங்கிறார். ஒரு வெள்ளைக்காரருடைய சொப்பனத்தில் பெரியவர் தன்னுடைய முடிவை அறிவித்திருக்கிறார் அவருக்கு ஏற்ற விதத்தில். இது அந்த வெள்ளைக்காரர் பெரியவர் பால் கொண்டிருந்த பக்தியின் விளைவாக நிகழ்ந்தது. இதை உடனே எல்லாருடைய கனவுலையும் போய் ஏன் சொல்லணும், என் கனவுல ஏன் வந்து சொல்லலை, இப்படிப்பட்ட குயுக்தியான கேள்விகளோடு இந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு பக்தி. பெரியவர் அப்படி சொன்னதன் பின்புலத்திலேயே நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, காலத்தால் தெரிவதற்கு பல உண்மைகள் இருக்கலாம். ஆனால் இதில் நாம் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன் முடிவு என்பது நமக்கெல்லாம் தெரியாது, நம்ம முடிவு எப்போ அப்படிங்கிறது. ஞானிகளுக்கு அவர்கள் முடிவு தெரியும், அவர்கள் அதை இறப்புக்கு பிறகும் இறப்புக்கு முன்புமே கூட பலரிடம் சொல்ல வல்லவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி. இதில் நாம் இன்னும் சிந்திப்பதற்கும் கேள்வி கேட்டு புரிந்து கொள்வதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நாம் நம்ம மனசுக்குள்ள அதை செய்து கொள்வோம். மற்றபடி இது நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.